வணக்கம். உதயனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹெலண்டிலோஜினி ஜோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு விவசாய அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. போக்குவரத்து அமைச்சர் பதவி விலக வேண்டும், எச்சரிக்கை விடுத்த தனியார் பஸ் உரிமையாளர்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இன்று முக்கிய தீர்மானம். நாடு முழுவதும் ஆயுத படைகளை களமிறக்க உத்தரவு, வெளியான விசேட வர்த்தமானி. குறைந்த வருமானம் பெறும் விவசாய குடும்பத்திற்கு சிறுபோகத்திற்காக தலா 30,000 ரூபாய் நிதி நிவாரண கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஒத்துழைப்புக்கான அமெரிக்க முகவரத்தின் உத்தரவின் திட்டத்தின் கீழ் இந்த நிவாரண நிதி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 6 மாவட்டங்களில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் 48,000 விவசாய குடும்பங்களுக்கு 2 தவணைகளில் தலா 15,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் 1 ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலங்களை கொண்ட நெற்செய்கையாளர்கள் இந்த திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் மசூதிரி பாகங்களின் விலை மற்றும் சேவை கட்டணங்கள் குறைவடைந்துள்ளமை குறித்து விசாரணை நடத்த முடியாவிட்டால் போக்குவரத்து அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். விசேட குழு ஒன்றை நியமித்து அமைச்சர் அதனை செய்ய முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சர் பந்துள்ள குணவர்த்தனவால் தனியான குழு ஒன்றை நியமிக்கவோ அல்லது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கவோ முடியாவிட்டால் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வேறு ஒருவரை நியமித்து பிரச்சினைகளை ஆராய வேண்டும் எனவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான தீர்மானிக்கு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. வாக்குச்சீட்டு கிடைக்கப்பெறாமை மற்றும் தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பட்டுள்ள தடை என்பன குறித்தோ கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அஞ்சல் மூல வாக்களிப்பை எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட உள்ளது. அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை கடந்த 21ஆம் தேதி அஞ்சல் அலுவலகங்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. அத்துடன் எதிர்வரும் April 25ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தலை திட்டமிட்ட வகையில் நடத்த முடியுமா என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்காக நிதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று அரசு அச்சகமா அதிபர் கங்கானியில் எனக்கே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அண்மையில் அறியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவே தெரிவித்து மீண்டும் ஆயுதம் தாங்கிய படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பில் விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது.